அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மனைவி விலகி பெற்றுக் கொள்ள வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழன் 24 தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் ஷெர்லி பிரதீபா சகில்குமார். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜால் போலீஸ் நிலைய சார்ஜன் மீது சகோதரர்கள் தாக்குதல். அதிகபட்ச இழப்பீட்டுத் தொகையை அதிகரிக்க தீர்மானம். தாயையும் மகளையும் வாளால் வெட்டிய நபர் தலைமறைவு. மியான்மர் ராணுவ ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கை. இதுவரை 250 பேர் கொலை. கம்பக மாவட்டத்தில் கோவிட் தொற்றாளர்கள் மீண்டும் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கோவிட்-19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் நேற்றைய தினத்தில் மாத்திரம் கம்பக மாவட்டத்தில் 229 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டதாக தெரிவித்துள்ளது. அவர்களில் 193 பேர் சப்புஸ்கந்த பிரதேசத்தில் பதிவாகியுள்ளனர். குறித்த தொற்றாளர்களில் 29 பேர் சப்புஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் பணிபுரிபவர்கள் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதன்படி குறித்த இடத்தில் இதுவரை 75 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. திருகோணமலை தம்பளகாமம் பகுதியிலுள்ள வயல் நிலத்தை அண்டிய குடியிருப்பு குடிசையிலிருந்து தூக்கில் தொங்கிய நிலையில் சடலம் ஒன்று இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தம்பளகாமம் போலீசார் தெரிவித்துள்ளனர். நல்லூர் மூதூர் எனும் முகவரியை கொண்ட கந்தவேல் இந்திராணி என்ற பெண் ஒருவரை இவ்வாறு சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, ஆடு மேய்ப்பதற்காக குறித்த குடியிருப்பு பகுதியில் தனது கணவன் மற்றும் தாயுடன் குறித்த பெண் வாழ்ந்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையிலேயே குடிசை பகுதிக்குள் கழுத்து கட்டப்பட்ட நிலையில் அரைப்பகுதி உடம்பு தொங்கிய நிலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது கொலையா தற்கொலையா என்பது தொடர்பில் தம்பளகாமம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். உறவினர்களுக்கிடையே இடம்பெற்ற முருகல் நிலையை விசாரணை செய்வதற்கு சென்ற ஜாழ்ப்பாண போலீஸ் நிலைய சார்ஜன் மீது சகோதரர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த சம்பவம் இன்று காலை யாழ்ப்பாண திருநகரில் இடம்பெற்றுள்ளது. அதனையடுத்து திருநகருக்கு பெருமளவு போலீசார் அழைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. தாக்குதல் நடத்திய சகோதரர்கள் இருவரும் நாவட்குழி பகுதிக்கு தப்பிச் சென்று தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சகோதரர்களில் ஒருவர் யாழ்ப்பாணம் மாநகர சபை ஊழியர் ஒருவருக்கு கஞ்சா போதைப் பொருளை விற்பனை செய்தமை தொடர்பில் 3 வழக்குகள் நீதிமன்றில் நடைபெறுகின்றன என்றும் போலீசார் கூறினர். திருநகரில் நேற்றிரவு உறவினர்களுக்கிடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. அதனால் துவிச்சக்கர வண்டியொன்று சேதமாக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் அவசர போலீஸ் முறைப்பாட்டு பிரிவுக்கு வழங்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் விசாரணையை முன்னெடுக்க சென்ற போலீஸ் சார்ஜன் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபையானது இலங்கை வைப்பு காப்புறுதி மற்றும் திரவத்தன்மை உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அதிகபட்ச இழப்பீட்டுத் தொகையை அதிகரிப்பதற்கு தீர்மானித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியால் ஒழுங்குமுறைப்படுத்தப்படும் நிதி நிறுவனங்களின் வைப்பாளர்களுக்கு அத்தகைய நிறுவனங்களின் உரிமங்களை ரத்து செய்யும் அல்லது இடைநிறுத்தும் சந்தர்ப்பத்தில் மேலதிக நிவாரணத்தை வழங்குவதற்காக இத்தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. வவுனியாவில் இடம்பெற்ற வாள்வெட்டு சம்பவத்தில் தாய் மகளும் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, நேற்றைய தினம் இரவு தனது மகளும் மனைவியும் வீட்டில் இருந்த நிலையில் கணவனால் வாள்வெட்டு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர். இதனால் படுகாயமடைந்த அவர்கள் மீட்கப்பட்டு வவுனியா வைத்தியசாலையின் விபத்து பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். வாள்வெட்டில் ஈடுபட்ட நபர் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பாகிஸ்தானின் குடியரசு தின நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளுமாறு ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் 81st குடியரசு தின நிகழ்வுகள் எதிர்வரும் 23rd தேதி இடம்பெறவுள்ளன. இந்நிலையில் இதற்காக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா பாகிஸ்தான் சென்றுள்ளதுடன் அந்நாட்டு ஜனாதிபதியை சந்தித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் குடியரசு தினத்தில் கலந்து கொள்ளும் முதல் இலங்கை ராணுவ தளபதி இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மியான்மரில் கடந்த பிப்ரவரி மாதம் 1st தேதி இடம்பெற்ற ராணுவ ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கையை தொடர்ந்து இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்களில் இதுவரை 250 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக நாடு முழுவதும் உள்ள சிறிய நகரங்களில் பலர் சனிக்கிழமை இரவு மெழுகுவர்த்தி ஏற்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். குறித்த வன்முறையும் அடக்குமுறையும் மேற்கத்திய அரசாங்கங்களின் கண்டனத்தையும் மியான்மரின் அருகிலுள்ள சில ஆசிய அண்டை நாடுகளின் விமர்சனத்தையும் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இந்த வன்முறை ராணுவ ஆட்சியில் இருந்து ஜனநாயகத்தை மீட்டெடுத்து நல்லாட்சிக்கு திரும்புவதை நோக்கமாக கொண்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் பிரகாரம் நேற்றிரவு கட்சின் மாநிலத்தின் உள்ள சிறிய சமூகங்கள் மற்றும் தெற்கே நகரமான காவுதாங் வரை சுமார் 20 ஆர்ப்பாட்டங்கள் நாடு முழுவதும் இரவில் நடத்தப்பட்டன என உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
ஜாழ் போலீஸ் நிலைய சார்ஜன் மீது சகோதரர்கள் தாக்குதல். அதிகபட்ச இழப்பீட்டுத் தொகையை அதிகரிக்க தீர்மானம். தாயையும் மகளையும் வாளால் வெட்டிய நபர் தலைமறைவு. மியான்மர் ராணுவ ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கை, இதுவரை 250 பேர் கொலை. இத்துடன் தமிழன் 24 தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் தமிழன் 24 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள